ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கேமர் சேனல். இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சர்வரில் அந்த லூடோ கேம்னு ஒன்று வந்துருப்போம். அது வந்து நிறையா அந்த நாலு இது ஃப்ரீ ரிவார்ட்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அந்த ராக்கெட்டுங்கிற அந்த எக்யூப்மெண்ட் வந்து ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட், அதாவது ஈவெண்ட் எக்யூப்மெண்ட் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அது வந்து நிறைய பேர் கலெக்ட் பண்ணாத இருப்பீங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அப்சர்வேட்டரியில் தான் இருக்கும், அதாவது அப்சர்வேட்டரி. இப்போ நான் அப்சர்வேட்டரி வந்திருக்கிறேன், உங்களுக்கு இந்த வீடியோ இதுக்கோசமே ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்தோடனே எனக்கு ஒன்று கிடச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று எனக்கு இருக்குது. இந்த மாதிரி எனக்கு அப்சர்வேட்டரியில் ஒரு குறைஞ்சபட்சம் எனக்கு 8 கிடச்சிருக்குது. நான் அந்த அப்சர்வேட்டரி போனாலே எனக்கு 5 கிடைக்காத நாளாக வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் 5 எனக்கு குறைஞ்சபட்சம் 5 எனக்கு வந்து கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொன்று இருக்குது, வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒன்று கலெக்ட் பண்ணியாச்சு. நம்ம வேறு லெவல், நம்ம எதுவும் பண்ணலை, நம்ம கலெக்ட் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வேறு எதுவும் கட் பண்ணல, பேஸ்ட் பண்ணல எந்த வீடியோவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போதைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா 2 மட்டும் கலெக்ட் பண்ணிடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 எனிமி வேறு வந்துருக்குறாங்க. இந்த வீடியோ டிஸ்டர்பன்ஸாக நாங்கள் அடித்தாலும் அடிச்சு விடுவானுங்க, நாம் அடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் வேறு எங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, வேறு அந்த பாருங்கள், அந்த மூலையில் ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொன்று, இது பார்த்தீங்கன்னா 3rd 1, வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 3rd 1 இங்கே ஒன்று இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், 3 கிடச்சிச்சு இப்போதைக்கு நம்மளுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே போகலாம், மேலே பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது, வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 4th 1, 4 மொத்தமாக இப்போதைக்கு இப்போயே கிடச்சிச்சு. ஒரு வேறு லெவல்னு சொல்லலாம், ஒரு 4 கிடச்சிருச்சு. இப்படி ஒவ்வொரு மேட்சுக்கும் நீங்கள் 4 எடுத்திங்கனாலே போதும். அப்புறம் இங்கே ஒன்று பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, 5 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேறு லெவல்னு சொல்லலாம், ஒரு 5 ராக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு இங்கேயே இருக்குது. அப்சர்வேட்டரியில் வந்து இறங்குங்க, அப்சர்வேட்டரியில் பார்த்திங்கன்னா ஒரு 5 இருக்குது. டக்குன்னு இந்த பண்டில், அந்த 10 வவுச்சரு, அப்புறம் அந்த ரோபோ பெட் பாக்ஸு, அப்புறம் அந்த A29 கன்ஸ்கினோட கிரியேட் பாக்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் வந்தீங்கன்னா டக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்சர்வேட்டரி தான் நிறைய இருக்கிற இடம். ஒரு வேறு லெவலான இந்த ராக்கெட்டை கலெக்ட் பண்ணுறதுக்குன்னே இந்த இடம் விட்டுருப்பாங்க நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கான் பாருங்க, அவன் அடித்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவல், அவன் அடித்தாச்சு. அப்புறம் வேறு யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா வேறு யாருமே இல்லை. சரி, அவன் இருக்கிற லோட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம போகலாம், இன்னொன்று ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். தேடுவோம், தேடிக்கொண்டே இருப்போம், தேடிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரை தேடிக்கிட்டே இருப்போம். உங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த ராக்கெட் வந்து நீங்கள் மனசுடாது தேடலாம், அப்சர்வேட்டரி போனீங்கன்னா கன்ஃபார்ம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்சர்வேட்டரி மேக்ஸிமம் இறங்குங்க, எல்லா தாட்டி வந்தீங்கன்னா அப்சர்வேட்டரியே இருங்க. நீங்கள் ரேங்க் புஷ் பண்ண மாதிரியும் ஆகும், அந்த ராக்கெட்டை கலெக்ட் பண்ணி டோர்னமெண்ட் இந்த ஈவெண்ட்டை முடித்த மாதிரியும் ஆகும். டக்குன்னு நீங்கள் எல்லோரும் அந்த பண்டில் எடுங்க, எடுக்காதவங்க டக்குன்னு இந்த வீடியோ பாருங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் லைவாக தான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன், ஸ்க்ரீன் ரெக்கார்டில் போடுறேன். ஒரு வேறு லெவல்னே சொல்லலாம், நீங்கள் நம்பினாலும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நிஜம். அப்சர்வேட்டரியில் தான் நான் நிறைய எல்லா பிளேஸுக்கும் போய் பார்த்துட்டேன், எங்கேயுமே அவ்வளோக்கு அதிகமாக இல்லை, ஆனால் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. 5-6 எனக்குலாம் 8 கூட கிடச்சிது ஒரே மேட்ச்சில். தோ நான் பேக் பேக்கில் காமிக்கிறேன் பாருங்கள், 5 ராக்கெட் இருக்குது இப்போ எனக்கிட்ட. நம்ம எல்லாத்தையும் கீழே போட்டுருவோம், ஏன்னா நம்ம இப்போ சாவ போகிறோம். நம்ம எல்லாத்தையும் கீழே போட்டுருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஆப்போசிட்டில் வேறு அந்த பில்டிங் மேலே வேறு ஒரு எனிமி வேறு இருக்கிறான். இந்த 5 ராக்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கே 5 கிடையாதுச்சு, ஆனால் நம்ம ஸ்கேனரில் போய் பாருங்கள், முன்னாடி போய் பாருங்கள். ஆனால் வந்தது 2 பேர், வந்த 2 பேருமே எத்தனை எடுத்துருப்பாங்கன்னு உங்களுக்கே நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்குங்க எத்தனை பேர் எடுத்துருப்பாங்கன்னு. ஆக மொத்தம் 5, எப்படியும் அவனுங்க 2 பேரும் இவன் நேரத்தையும் ஒரு 4 எடுத்துருப்பானுங்க, அவனையும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படியும் 4 கிட்டத்தட்ட இந்த அப்சர்வேட்டரியில் மட்டும் ஒரு 10 இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கலெக்ட் பண்ண டோக்கனை தான் நம்ம இங்கே வந்து ஸ்பின் பண்ணிட்டு போயிடுவோம். நம்ம ஏற்கனவே அந்த 10 க்ரீன் கலர் அந்த இது முடிச்சாச்சு, இந்த A29 பாக்ஸ். இப்போ நம்ம ஒன்று ஸ்பின் பண்ணியிருக்கோம், 5 கிடச்சிருக்கு, எல்லோ கலரை மூவ் பண்ணியாச்சு. அப்புறம் 2 கிடச்சி அந்த 10 வவுச்சரையும் கிளைம் பண்ணியாச்சு. அப்புறம் ஒன்று கிடைக்குமான்னு பார்த்துட்டே இருக்கிறோம், நம்மளுக்கு ஒன்று மட்டும் கொடுக்கவே மாட்டானு கிட்டத்தட்ட. இன்றைக்கி நான் காலையிலேருந்து ஒரு 10 பண்ணியிருப்பேன், இன்னும் அந்த 1 மட்டும் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். இந்த தாட்டி கொடுப்பாங்களான்னு பார்த்துட்டு கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவல்னு சொல்லலாம், 1 நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. நாம் இப்போ அந்த பாகுபலி காஸ்டியூமை எடுத்தாச்சு. ஒரு வேறு லெவல்னே சொல்லலாம், பாகுபலி காஸ்டியூமு நம்மளுக்கு ஃப்ரீ ஈவெண்ட்டில் விட்றாங்க. ஒரு வேறு லெவல்னே நீங்கள் வந்து கன்ஃபார்ம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, அப்சர்வேட்டரி போங்க, இந்த ராக்கெட்டை கலெக்ட் பண்ணுங்க, அப்புறம் இந்த பாகுபலி காஸ்டியூமு கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மகிட்ட இருந்த அந்த ராக்கெட்டும் முடிஞ்சுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த 1 தான் வந்திருக்கு. நம்ம இந்த
ராக்கெட்டெல்லாம் முடிஞ்சது, லூடோ முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பண்டில் ஓப்பன் பண்ணிட்டு இருந்துருவோம். பண்டில் ஓப்பன் பண்ணியாச்சு, எல்லாம் ஒரு வேற லெவல்னு சொல்லலாம். மாஸ்க்லேருந்து ஷர்ட்டு பேண்ட்டு எல்லாமே பாட்டம் எல்லாமே நல்லாயிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வந்துட்டு லக்கி ராயலுக்குள்ளே போவோம். லக்கி ராயலில் பார்த்தீங்கன்னா வெப்பன் ராயல் ஒரு 10 வவுச்சர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 10 வவுச்சர் ஸ்பின் பண்ணி போவோம். ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே கொடுத்துருவானுங்களா? அடடாடா, 24 மணி நேரம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நல்லா கிளிக் பண்ணிவிட்டு கொடுப்போம். இந்த தாட்டி 24 மணி நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளிக் பண்ணி கொடுத்தாலும் 24 தான் கொடுக்குறாங்க. இந்த தாட்டி மொக்கையாக ஒரு ஏர் ட்ராப்பை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தாட்டி பார்த்தீங்கன்னா மொக்கையாக ஒரு பவுண்ட்ரி டோக்கன் 7 கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்பின் பண்ணுவோம், பண்ணியாச்சு. அப்போயும் 24 ஹார்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ என் லக்கி வந்து 17 நிற்குது. அடுத்த ஸ்பின் பண்ணிட்டோம், அதில் பார்த்தீங்கன்னா மொக்கையாக ஒரு பவுண்ட்ரி டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. அடுத்த ஸ்பின் பண்ணுவோம், நம்ம பவுண்ட்ரி நம்ம லக்கி வந்து இப்போ 71 இருக்குது. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி டோக்கன் தான் 7 கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இன்னொரு ஸ்பின் பண்ணுவோம், அதுலேயாவது கிடைக்கும்னு பார்த்தா அதில் ஒரு கார்னிட்டு ஒரு ஸ்கின் கிடச்சிருக்கு. லெஜெண்டரி ஸ்கின்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நார்மலான ஸ்கின் தான் கார்னிட்டுக்கு கிடச்சிருக்கு. நம்ம இன்றைக்கி இதோட இந்த லக்கியோட போயிடுவோன்னு நினச்சேன், அப்பயும் நம்மளுக்கு கொடுக்கல. 24 ஹார்ஸ் தான் அதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறானுங்க. நம்மளுக்கு இன்றைக்கி எதுவுமே கொடுக்க மாட்டாங்களா அடுத்த ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 24 ஹார்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம போய் அதை சைடில் இருக்கிறத கலெக்ட் பண்ணால் அதில் 2 வெப்பனை வச்சுட்டு கிடச்சிருக்கு. அதை வச்சு ஸ்பின் பண்ணுவோம், அதுலேயே அதை கொடுப்பானுங்களா? அதுலேயும் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லக்கி வந்து இப்போ 76 இருக்குது, கடைசியாக ஒரு ஸ்பின்னு, அப்போயும் 24 தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு நீ லக்கியே இல்லைன்னு நினைக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காத ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். உங்ககிட்ட வந்து கேட்குறது ஒரே ஒரு லைக் தான். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா அவங்களும் நம்ம சேனலுக்கு மறக்காத சப்போர்ட்டை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் ராக்கெட்டை எங்கே கிளைம் பண்ணுறது எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த இது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுப்போம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.